இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 15ஆம் தேதி தமிழ் மாதத்திலே சுபக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆனி மாதத்துடைய முதல் நாள். அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. அதே போல் நாலு தினம் கிழமையில் இந்த புதன்கிழமையில் முக்கியமான சூன்ய திதியானது வந்திருக்கு. ஸோ நாளைய இந்த சூன்ய திதியில் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சதுனால அதிரடியாக பாம்பு ஜோதிடத்தில் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேத்துக்கும் நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும். அதே போல் சிறந்த ஒரு நாளாக நாளை நாள் புதன்கிழமை உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதே போல் வயதானவங்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு தோள்பட்ட மற்றும் இடுப்பு கால் பகுதிகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வயதானவர்கள் நாளை நாள் வெளியே போகக்கூடிய வேலை இருந்ததுன்னா நாளை ஒரு நாள் தவிர்த்துக்குங்க. அப்படி போகிறது பிரச்சனை கிடையாது, போனால் தோள்பட்ட இடுப்பு கால் பகுதிகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களிடையே ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நாளை நாள் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வெளியே போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது வெளியே சுத்தக்கூடிய சூழ்நிலை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவின் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்தது போல் திட்டமிட்டது போல் அனைத்து விஷயங்களுமே நாளை நாள் உங்களுக்கு நடக்கும். ஸோ நாளை நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சாதிக்க முயற்சி பண்ணலாம். ஸோ ஏதாவது வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணது, வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது முடிவெடுக்கிறது, எதை வேணாலும் நாளை நாள் பண்ணலாம். எதை நீங்கள் பண்ணாலும் வெற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நாளை நாள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக நாளை புதன்கிழமை இருக்கும். பொதுவாக சூன்ய திதியில் ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு கிரகங்களோட அடிப்படையில் நல்லது நடக்கும். அந்த மாதிரி கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் உங்களுக்கு சிறந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் உயர்கல்வியை நோக்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நாளை நாள் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நாளை நாள் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக நன்மையில் முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நிர்வாகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வேலையில் ஒரு நல்ல பெயர் புகழ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும். ஸோ மொத்தமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நாள் தான். ஸோ ஆனி மாதத்துடைய முதல் நாள் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் வந்து நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார். அவர் நாளையிலிருந்து பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தினால எல்லா கிரகமும் மாறுது. அந்த ஒரு மாற்றத்தினால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளை அதிர்ஷ்ட நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்யுங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசி தொடர்ந்து மற்றிருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று கணிக்கிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி இருக்கக்கூடிய 11 ராசிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசியில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நல்லது.
புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து விடுவதை தவிர்ப்பது நாளை நாள் நல்லது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும், பிற்பகலுக்கு மேலே ஒற்றுமை உண்டாகும், வயதானவர்களுக்கு உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறந்த நாள். உங்களோட ராசியில் தான் சூரியன் வராரு, இதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை இனி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, சிறு சிறு பிணக்குகள் நாளை நாள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல் ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் நாளை ஒரு நாள் மிதுன ராசி உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். மெயினாக மாணவர்களுடைய கல்வி நிலை சிறப்பாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் உயர்கல்விக்காக வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும், அப்படி மேற்கொள்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் நாளை நாள். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் குடும்ப ஒற்றுமை எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு பிரயாணம் செல்ல வாய்ப்பு இருக்குது, அப்படி செல்கிறதுனால ஆதாயமும் உண்டு. சுப செலவுகள் உங்களை தானாக தேடி வரும். ஒரு சில பற்றாக்குறைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக நாளை நாள் சமாளித்து முன்னேறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் ஒற்றுமை நன்றாக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். சுப செலவுகள் பற்றிய சிந்தனைகள் மனதை ஆட்கொள்ளும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் உங்கள் மனநிலை வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, திருப்திகரமாக இருக்காது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் இருப்பவங்களுக்கு நாளை நாள் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக துளாராசி. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் மிக சிறந்த நாள். கணவன் மனைவி ஒற்றுமை சீராக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். அதிக அலைச்சல் இருந்தாலும் அவற்றால் நாளை நாள் ஆதாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் நாளை நாள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இழுத்துக்கொண்டே சென்ற காரியங்கள் நாளை நாள் வெற்றியில் முடியும். மொத்தத்தில் நாளை நாள் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் பல நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக கிரகங்கள் அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக நாளை நாள் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனதை ஆட்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் நாளை நாள் நீங்கள் செய்வீங்க. பிரயாணங்கள் பற்றி சிந்திப்பீங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கெட்டக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்கும். ஸோ அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் இனிய நாளாக இருக்கும். மெயினாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தன லாபம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாக நாளை நாள் வாய்ப்பு இருக்குது. உயர்நிலை கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை நாளை நாள் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு நாளை நாள் உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். வாகன வகையில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் நாளை நாள். குழந்தைகளுடைய கல்வி நன்றாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மனதை ஆட்கொள்ளும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற மிகுந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மிக சிறந்த முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி நிலை நன்றாக இருக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு செரிமான தொடர்பான தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்திலுமே வந்து வெற்றி உண்டாகும். ஸோ அடுத்ததாக கடைசியாக மீனராசி. மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் மிக சிறந்த நாளாக இருக்கும். மிக நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு சிலர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு நாளை நாள் நீங்கள் பெறுவீங்க. ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் நாளை நாள் இருக்கும். கல்விக்காக ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு கூட இனிமையான நாளாக நாளை நாள் இருக்கும். மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் குடும்பத்தில் உண்டாகும். கணவனோட மனைவி ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமை நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. கிரகங்களுடைய அமைப்போட அடிப்படையில் ஆணியுடைய முதல் நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். மேக்ஸிமம் அதிர்ஷ்டம் தான் எல்லா ராசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க அவங்க ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டத்தை வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடையலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.